அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காணொளி. ஏன்னா நேற்று நான் பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேன், அங்கேருந்து கொஞ்சம் நூல்களை அள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த நூல்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. என்னடா கடைக்கெல்லாம் போகிறீங்க, உங்கள் ஊரில் இயல்பு நிலை திரும்பிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள்லாம் கரோனாவோட வாழ பழகிக்கிட்டோம், அதனால கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே திறந்துட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்தேன், இது ரெண்டாவது முறை. கடைகள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற நூலகங்களும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் போய் நூல் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வாங்கின நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். நான் எடுத்துகிட்டு வந்த முதல் நூல் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்கள் எழுதின த ஆன்செஸ்டர் ஸ்டைல். இந்த நூலை ஏற்கனவே நான் பாதி படிச்சிருக்கேன். எப்போ படிச்சிருந்தேன்னா, நாங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த ஊரோட உள்ளூர் நூலகத்தில் எடுத்து படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு மாறி வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உள்ளூர் நூலகத்தில் போய் பார்த்தா இந்த நூல் கிடைக்கல, அதனால் படிக்காமையே இருந்தேன். நேற்று இந்த நூலை பார்த்ததும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த நூலோட பேர் சொல்கிற மாதிரி இந்த நூலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட மரபணுவோட முன்னோர்கள் யார், அவங்களோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. உண்மையிலே கதை அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு முன்னாடி நம்ம முன்னோராக யார் இருந்தா, குரங்குக்கும் நமக்கும் பொதுவான முன்னோர் யார், அதுக்கப்புறம் குரங்குக்கு முன்னாடி நமக்கான பொது முன்னோர் யார், அந்த மாதிரி போய் போய் ஒரு செல் உயிரினத்துக்கும் நமக்குமான பொது முன்னோர் யார் அப்படிங்கிறத பற்றிலாம் தேடுற அலசுற நூல். இது ஒரு அறிவியல் நூல், வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சு பாருங்க. நான் எடுத்துகிட்டு வந்த இன்னொரு நூலும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்கள் எழுதின நூல் தான். இது த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் அர்த் அப்படிங்கிற நூல். இந்த நூலை நான் ஏற்கனவே முழுசாக படிச்சுட்டேன், நூலகத்தில் எடுத்து படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கதை நூல் படிக்கிற மாதிரி இந்த அறிவியல் நூலை நான் ராத்திரியோட ராத்திரியாக படித்து முடித்தேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த நூலை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் படிங்க, கண்டிப்பாக நான் பரிந்துரைப்பேன். இந்த நூல் என்ன மாதிரியான ஒரு நூல்னா, பரிமாண வளர்ச்சியை பற்றி பேசுகிற நூல். பரிமாண வளர்ச்சிக்கான அறிவியல் அடிப்படை என்ன, அந்த கொள்கையை எப்படி வந்து நிறுவினாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் தரவுகள் அத்தனையுமே இந்த நூலில் இருக்குது. இந்த நூலில் வந்து வெறும் பரிமாண வளர்ச்சிக்கான தகவல்கள் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி என்ன இருக்குன்னா, இந்த நூலை படித்தா நம்ம மற்றவங்களோட பரிமாண வளர்ச்சி பற்றி உரையாடலாம், அதை பற்றி தெரியாதவங்க கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்லலாம், தரவுகளோட பதில் சொல்லலாம், ஆதாரங்களோட பதில் சொல்லலாம். அதுக்கெல்லாம் இந்த நூல் வந்து துணை புரியும். எனக்கு இந்த நூல் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த நூலை நேற்று பார்த்ததும் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எடுத்துகிட்டு வந்த மூணாவது நூலும் பரிமாண வளர்ச்சி பற்றின நூல் தான், ஒய் எவல்யூஷன் இஸ் ட்ரூ அப்படிங்கிற நூல். இந்த நூலை நான் நூலகத்தில் பார்த்துருக்கேன், எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் படிக்காமல் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் நேற்று பார்த்ததும் வாங்கிட்டேன். இந்த நூலை எழுதினது ஜெரி கோயின். நான் இந்த நூலை படித்ததில்லை, அதனால் இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. படிக்கணும், படித்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நாலாவது நூல் ஜாரத் டைமண்ட் அப்படிங்கிறவர் எழுதுனா த தேர்ட் சிம்பான்சி அப்படிங்கிற நூல். இந்த நூலும் பரிணாம வளர்ச்சியை பற்றின நூல் தான், அதுவும் குறிப்பாக மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றின நூல். மனிதர்களுக்கும் சிம்பான்சின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கினத்துக்கும் பார்த்தீங்கன்னா 98% ஒரே மரபணு கூறுகள் தான் இருக்குது. ஆனாலும் சிம்பான்சிங்கள் இப்போவும் ஒரு காட்டில் விளிம்பு நிலை உயிரினங்களாக இருக்குது, அழிவை நோக்கின உயிரினங்களாக இருக்குது. ஆனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க போய் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அலசுற ஒரு நூல். ஜாரத் டைமண்ட் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். இவரோட இன்னொரு நூலை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்ன நூல்னா, கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற நூல். இந்த நூல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நூல். இந்த நூலை ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இந்த எழுத்தாளரோட இன்னொரு நூலையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாக இவரை படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த நூல்களையும் வாங்கி வச்சுருக்கேன். அஞ்சாவது நூல் தி அன்ஃபோல்டிங் ஆஃப் லாங்குவேஜ், கை டாய்ச்சர் அப்படிங்கிறவர் எழுதின இந்த நூல். இந்த நூலை எப்படி முதல்ல நான் படிக்கணும்னு நினச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதை வந்து என்னோட குட் ரீட்ஸ் பக்கத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு வச்சுருந்தேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து எப்படி மனிதர்கள் பேச தொடங்கினாங்க, எப்படி மொழியை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சிகளை கொண்ட நூல். இந்த நூலை நான் இன்னும் படிக்கலை, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இது நல்லாயிருக்குமான யோசிச்சு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சேன். ஏன் மறந்துட்டேன், இப்போது கண்டிப்பாக படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்த அடுத்த நூலும் மொழி பற்றின நூல் தான், த லாங்குவேஜ் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற நூல். இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிங்கர். இந்த நூலையும் அதே நூலோடு சேர்த்து தான் ஒரே சமயத்தில் நான் குட்ரீட்ஸில் போட்டு வச்சேன். இந்த நூலும் மனிதர்கள் எப்படி பேச தொடங்கினாங்க, எப்படி பேசுகிறாங்க, மொழி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சிகளையும் அலசல்களையும் கொண்ட நூல். இந்த நூலையும் நான் இன்னும் படித்ததில்லை, படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் எடுத்துட்டு வந்திருக்க அடுத்த நூல் ஜார்ஜ் ஜான்சன் அவர்கள் எழுதின த கேன்சர் க்ரானிக்கல்ஸ் அப்படிங்கிற நூல். உண்மையிலேயே நான் வாங்கணும்னு நினச்சது சித்தார்த் முகர்ஜி அப்படிங்கிறவர் எழுதின புற்றுநோயை பற்றின ஒரு நூல். அந்த நூல் வந்து ரொம்ப பிரபலம். அவரோட ஜீன் அப்படிங்கிற இன்னொரு நூலும் ரொம்ப பிரபலம். அதை தான் வாங்கணும்னு நினச்சேன். இணையத்தில் வந்து வாங்கும்போது இதை தான் வாங்குறேன்னு எனக்கு தெரியல, இன்னொரு நூலை வாங்குறதா நினச்சி எப்படியோ குழம்பு இந்த நூலை வாங்கிட்டேன்.
இப்படி தப்பா வாங்கின நூலை படிக்கிறதா இல்ல திருப்பி கொடுத்துறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் கான் மாதிரி பண்ணி இந்த மாதிரி அச்சு நூல்களை அத்தனையுமே எடுத்து பார்த்து எனக்கு பிடிச்ச நூல்களை மட்டும் வச்சுக்கிட்டு வேண்டாங்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன். கிண்டல் நூல்கள் மட்டும்தான் இப்போல்லாம் வாங்குறதே. அச்சு நூல்கள் வந்து ரொம்ப பிடிச்ச நூலாக இருந்தாலோ இல்லை நான் வச்சுக்கணும் அச்சு நூலாக என் அலமாரியில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நூல்கள் மட்டும்தான் அச்சு நூல்களாக வாங்குறேன். மற்றது அத்தனையுமே நான் கிண்டலில் தான் படிக்கிறேன் இல்லைனா ஒளி நூலாக தான் கேட்டு படிக்கிறேன். அச்சு நூல்கள் வாங்குறதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்த அடுத்த நூல் ஆலன் ஜி ஜான்சன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின இந்த ஜெண்டர் நாட் அப்படிங்கிற நூல். இந்த நூலில் ஏன் வந்து நம்மளோட சமூகம் பாலின சமத்துவம் இல்லாத சமூகமாக இருக்குது, ஏன் ஆணாதிக்க சமூகமாக இருக்குது, அந்த சமூகத்தில் மற்றவங்களோட நிலை என்ன, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக அலசுற நூல் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவரை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த எழுத்தாளரை ஒரு காணொளி ஓடை, அவங்க பேர் பாப் கல்ச்சர் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எப்படி பிரபலமான திரைப்படங்கள்லாம் திரும்ப திரும்ப சில மாதிரியான கற்பிதங்களை மட்டுமே விதைச்சிக்கிட்டே இருக்காங்க, அந்த கற்பிதங்களை வந்து மறுபடியும் வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக காணொளிகள் போடுவாங்க. அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வுகளையும் அந்த காணொளிகள் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பரிந்துரைத்த நூல்கள் பட்டியலில் இந்த நூலும் இருந்துச்சு, இந்த எழுத்தாளரோட இன்னொரு நூலும் இருந்துச்சு. அந்த நூலை நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். அந்த நூலோட பேர் பார்த்திங்கன்னா த ஃபாரஸ்ட் அண்ட் த ட்ரீஸ் அப்படிங்கிற நூல். இந்த நூலை நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன், வாங்கி கொஞ்சம் ஏற்கனவே படிச்சுட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நூலில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சமூகமாக தான் நம்ம எல்லா குற்றத்தையும் சேர்ந்து செய்கிறோம். ஒரு சமூகத்தில் ஒருத்த மட்டும் குற்றம் செய்கிறான், ஒரு தப்பை பண்ணுறான் அப்படின்னா அவன் மட்டும் தனியாக பண்ணுறது கிடையாது, அதுக்கு சமூகத்தோட பங்கும் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக அலசுற நூல். அதை எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வுகளையும் சொல்கிற நூல். இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் தயக்கமே இல்லாமல் இந்த நூலை வாங்கிட்டேன். ரெண்டு நூலையும் படிச்சுட்டு கட்டாயம் காணொளி போடுறேன். நான் எடுத்துட்டு வந்த கடைசி நூல் ஆரகான். இந்த நூலை எழுதுனது கிறிஸ்டோபர் பாலினி அப்படிங்கிற எழுத்தாளர். இந்த நூல் பார்த்திங்கன்னா ஒரு 10 வயதினருக்கான கனவு புனைவு நூல், அதாவது ஃபேண்டசி நூல். இந்த நூலை இப்போ ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலோட எழுத்தாளர் இப்போ ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு, மறந்துருச்சு அதோடய பேர், ஞாபகம் வந்தனையும் எழுதுகிறேன் கீழே. அந்த நூலை வெளியிட்டதுனால அவர் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த பேட்டிகளில் அவர் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் அவரோட முதல் நூலான ஆரகான் நான் படிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நூல் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற நூல் தொடரோட முதல் நூலாக இருக்குது. குழந்தைங்களுக்கான நூல் தான், ரொம்ப பெரியவங்கள்லாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கிண்டலில் சொந்தமாக நூல் வெளியிடுற எழுத்தாளராக இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்டோபர் பாலினியோட காணொலிகளை பாருங்கள். ஏன்னா கிறிஸ்டோபர் பாலினி இந்த நூலை சொந்தமாக தான் வெளியிட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளியிடும்போது 20 வயசு கூட இல்லையா, ஒரு 18-17 வயசுலேயே இந்த நூலை அவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. எழுதி வெளியிட்டு அதை எப்படிலாம் விளம்பரப்படுத்தினேன் அப்படிங்கிறத பற்றிலாம் காணொலிகளில் பேசியிருக்காரு. அதாவது போய் பள்ளிக்கூடமாக போய் இந்த நூலை பற்றி அறிமுகம் பண்ணாரா, நூலகங்களுக்கு போய் பேசியிருக்காரு, தயக்கமே இல்லாமல் போய் அவ்வளவு தூரம் அவரோட நூலை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூல் நல்லா விற்பனை ஆனதுக்கப்புறம் இந்த நூலை வந்து பதிப்பகத்தார் அவங்களாம் முன் வந்து நாங்கள் பதிப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பதிப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் புதுசாக பதிப்பாளர் இல்லாமல் நூல் வெளியிடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்டோபர் பாலினி ஒரு உந்துதலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது அவரோட காணொலிகளை நீங்கள் பாருங்கள். அச்சு நூல் வாங்குறதில்ல, அச்சு நூல் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அள்ளிட்டு வந்திருக்கேன். இந்த நூல்களில் ஏதாவது நூலை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அந்த நூலில் எது பிடிக்கல, அந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு நூலை நான் முதல்ல படிக்கணும், அதை பற்றி நான் பேசணும், உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கட்டாயம் கருத்துக்களில் எழுதுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.